எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அன்பு. இன்றைக்கு நான் வந்து எப்படி என்னங்கிற உள்ள மாறி போச்சுன்ற ஒரு வீடியோ ஒன்று செய்ய முடியும் யோசிச்சேன். நான் இப்போ ஒரு வருஷமாக இப்போ எல்லோரும் கொரோனா வைரஸால் இப்போ எங்களோட வாழ்க்கையில் எல்லோரும் அப்படியே தலைகளாக மாறி போச்சுது. இவ்வளோக்கள் கஷ்டப்படினாங்க போன வருஷத்துலேருந்து. இந்த கொரோனா வைரஸ் வந்து எல்லாத்தைய வாழ்க்கையிலும் மாறிட்டுது. எலும்பி முழிக்கிறதுக்கடையிலேயே கண்ணுக்கு முன்னாலேயே உலகம் மாறிக்கொண்டு போகுது. சில ஆக்கள் மற்ற ஆக்களை விட கூட கஷ்டப்படினான். ஆனால் எல்லாரும் கஷ்டப்படினான். ஆக்கள் சாகினம் வேலையில் இல்லாமல் போய்கொண்டிருக்கு. ஒரு சாப்பாடுக்கே இவ்வளோ மில்லியன்ஸ் கணக்கில் ஆக்கள் கஷ்டப்படினான். அதுவும் நான் லண்டன்லேருந்து கடவுளேந்து எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க ஆக்கள் இவ்வளோ கஷ்டப்படினாங்க ஆக்களுக்குமையாக தெரியா. ஆனால் நான் ஏன் இந்த வீடியோ செய்யணுன்டா, இந்த கொரோனா வைரஸ் டைமில் எப்படி நாங்கள் உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம்ன்ட்டு என்னென்று சொல்கிறது. இது என்ன கவலையான விஷயம்ண்டா, இப்போ எங்களோட அரசாங்க மீடியா நியூஸ் எல்லாம் எங்களோட நாட்டை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கணும். ஏன்னா வேறு நாட்டில் என்ன நடக்குதுண்டு அவர்கள் கதைக்கு இல்லை. என்னென்னா இந்த நாட்டிலேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறபடியாக மற்ற நாட்டை பற்றி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த நியூஸுக்கு டைம் இல்லை. ஆக்களுக்கு இந்த நாட்டில் வேண்டு இருக்கிற நாட்டில் நடக்க விஷயங்கள் தான் ஆக்களுக்கு டைம் கிடைக்குது வாசிக்கிறதுக்கு. அண்ட் கொரோனா வைரஸ் ஒவ்வொரு நாடும் எஃபெக்ட் பண்ணிட்டுது. இது வந்து ஒரு பேண்டமிக் ஆகிட்டுது. எபிடமிக் வந்து வித்தியாசம், பேண்டமிக் வந்து வித்தியாசம். எபிடமிக் வந்து ஒரு நாட்டுக்குள்ள ஒரு வைரஸ் வந்தால் அது ஒரு எபிடமிக். உலகம் முழுக்க பரவிட்டதுண்டா அது ஒரு பேண்டமிக். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் இது எஃபெக்ட் பண்ணிக்க, இது வந்து உலக லெவலில் எஃபெக்ட் பண்ணிக்க, உண்மையாக மற்ற நாட்டில் நடந்து கொண்டிருக்குண்டு ஆக்களுக்கு உண்மையாக நினைக்கிறேன் தெரியாமல் தான் இருக்குண்டு. இந்தியாவில் லோனில் எவ்வளோ ஆக்கள் கஷ்டப்படினான்ண்டு ஆக்களுக்கு உண்மையாக புரியாமல் இருக்குது. இப்போதைக்கு லண்டனில் இந்த வீடியோ ஏன் செய்யணுண்டா, லண்டனில் என்ன நடக்குது அண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ லண்டனில் இப்போதைக்கு இப்போ ஒரு வருஷமாக லாக்டவுன் போட்டு, லாக்டவுன் எடுத்து லாக்டவுன் போட்டு மாறி மாறி கொண்டு வந்து கொண்டிருக்கு. இப்போ நவம்பர் மாதத்தில் ஒரு லாக்டவுன் ஒரு மாதமாக நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டு கிழமை கொஞ்சம் ஃப்ரீடம் தந்துவேன் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு, இந்த கிறிஸ்மஸ் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கிழமை தந்துவேன். உண்மையாக ஒரு மாதம் ஃப்ரீடம் தரந்து அதுக்கடையில் என்ன நடந்துட்டுதுண்டா, திடீரெண்டு ஓவர் நைட் ஒத்திரம் வழியில் போகக்கூடாதுன்றட்டு ரூல்ஸை மாற்றிட்டான். அண்ட் எல்லோரும் கண்ண பிளான்ஸோடு இருந்துவேன், ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறதுக்கு கண பிளான்ஸ் எல்லோரும் இருந்தது. எனக்கும் நிறைய பிளான்ஸ் இருந்தது. நடு டிசம்பரில் ரூல்ஸ் அரசாங்கம் ரூல்ஸை ஓவர் நைட் மாற்றிட்டான். அண்ட் எல்லாருக்கும் பெரிய ஷாக். அண்ட் என்ன செய்கிறது, எல்லோரும் கவலையாக அவன் கிறிஸ்மஸ் பிளான்ஸை கேன்சல் பண்ணி, அவன் பிளான்ஸை எல்லாம் கேன்சல் பண்ணி திருப்பி ஒரு லாக்டவுன் வந்தது. அந்த லாக்டவுன் இன்னும் ஸ்டில் முடியல. இப்போ ஃபெப்ரவரி மாதம் ஆயிட்டுது, இங்கே ஸ்டில் இருக்கிறேன். நானும் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் தான் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறேன். கடவுளாண்டு எனக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் இன்டர்நெட் எல்லாம் அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கு. அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவோம். இப்போ நல்ல வீட்டு வாசலோட நான் ஓகே இருக்கிறேன். இப்படியே வாழ்க்கை மாறிக்கொண்டு போயிக்க அந்த மோட்டிவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எந்த பெற்றோர் உடனே சொன்னவேன், இந்த டைம் வந்து நாங்கள் எங்களுடைய உடம்பு காரியங்கள் பார்க்கலாம், கல்வி காரியங்கள் பார்க்கலாம், இவ்வளோ கன காரியங்கள் சில் பார்க்கலாம். ஓ, எனக்கு விளங்குது. இந்த டைமில் உள்ள மாறிக்கொண்டு போயிக்க ஒரு கஷ்டமான டைம் தான். ஆனால் அதுக்களால் நாங்கள் உங்களை உடம்பு காரியமாக வச்சுருக்கலாம் அண்ட் எங்களோட கல்வி விஷயங்கள் நாங்கள் பாசிட்டிவ் பார்க்கலாம். உண்மையாக கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டேன். உண்மையாக சொல்ல போனால் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டேன். என் கரியரை யோசித்து பார்த்து, என் உலகத்தில் என்ன நடக்குது, இந்த அந்த டக்குன்னு மாறிக்கொண்டு போய்க்க நான் நல்லா கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கவலையாக இருக்க இயலாது. நாங்கள் அங்கேயாம் அந்த மோட்டிவேஷன் தேடணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சின்ன மோட்டிவேஷன்கள் வந்து ஒரு சின்ன இந்த சைக்கிளில் வெளியில் போய் ஓடி ஒரு ஃப்ரெஷ் காற்று சுவாசிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி.
எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஃபில்ம் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் போய் பிக்சர்ஸ் எடிட் பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரி. ஹோம் ஒர்க் அவுட்ஸ், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி என் மற்றவரும் இந்த மூச்சு பயிற்சியும் சொல்லிக் கொடுத்து அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குது. என் போன வீடியோவில் நான் ஸ்பானிஷ் மொழி நான் இப்போ படிக்கிறேன். உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது நாங்கள் படிக்கிறதுக்கு, அது முந்தி காலத்தில் இல்லை. 20 வருஷத்துக்கு முதல் ஆக்கில் என்ன செய்த ஒரு ஒரு விஷயத்தை படிக்கிறதுண்டு அவ்வளோ கஷ்டம். லைப்ரரிக்கு தான் போய் அலட்டி ஒரு புத்தகத்தை எடுத்து தான் நீங்கள் போய் படிக்கணும். அந்த புத்தகத்துக்கு காசு இல்லைன்னா என்டா என்ன செய்கிறது? ஓகே, இன்டர்நெட்டுக்கு காசு கட்டி தான் எடுக்க, அந்த இன்டர்நெட் எடுக்கிறீங்க. பா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்டர்நெட்டில், அது நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். சமையல் என்ன மாட்டிலேருந்து தமிழ் சமையல் பழகி கொண்டிருக்கிறேன். எப்படி ஒரு ஒரு பிரட்டல் கறியாக வைக்கிறது, ஒரு எப்படி ஒரு வடையை எப்படி சுடுறது, எப்படி ஒரு பருப்பு வைக்கிறது, எப்படி ஒரு வெண்டிக்காய் கறி வைக்கிறது, எப்படி ஒரு கத்திரிக்காய் கறி வைக்கிறதுன்னு நான் இப்போ பழகி கொண்டிருக்கிறேன். ஏனென்றா நாங்கள் வந்து சரியான பிஸி லைஃப்பில் ஒரு லண்டனில், இது வந்து இந்தியா வாழ்க்கையும் ஸ்லோன் வாழ்க்கையும் வந்து லண்டன் வாழ்க்கையும் வித்தியாசம். ஆக்கள் இங்கே சரியான பிஸி. என் தாய் என்ன சொல்கிற வேண்டாம், இந்த பிஸி கதையை வந்து உண்மையாக உண்மை இல்லை. என்னண்டா, நீங்கள் டைமை மேக் பண்ணணும். ஓ, எல்லோரும் பிஸி தான், ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயத்தை முடிக்கிறதுண்டா எல்லாருக்கும் டைம் இருக்குது. அது எப்படி அந்த டைம் ஒதுக்கி செய்கிறதுன்னு தான், அதுதான் டேலண்ட். ஆனால் லண்டன் வாழ்க்கை பிஸி தான். முன்ன இந்த கொரோனா வைரஸ் வந்து வரையக்க எல்லோரும் திடீரெண்டு வீட்டை நிற்கணும்னு சொல்லிக்க எல்லாத்த வாழ்க்கையும் மாறிட்டுது. மாறி போய் தான் இருக்குது, இப்போயே மாறி போயிருக்குது. இப்போ எப்போ இது இதுலேருந்து வழியில் வரவோம்னு தெரியா, ஃபெப்ரவரி 2021 தான் இப்போ இந்த வீடியோ செய்கிறேன். ஆனால் அதுக்குள்ளாலேயும் இந்த சின்ன சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வழி. ஆனால் ஏன் கஷ்டப்பட்டுட்டேன்டா, என் அம்மாம் தாத்தாவும் காண முடியல. என் போன வருஷம் வேறு இருந்தது என் அண்ணாண்ட கல்யாண வீட்டுக்கு, அது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக போச்சுது. நான் இப்போ கனவரசமாக காணலை, அவை கனடாவில் இருக்கிறேன். ஃபுல்லாக வருஷத்துக்கு பிறகு அவை வேறே இருந்தது. ஆனால் இந்த கொரோனா வைரஸால் எல்லாம் கேன்சல் பண்ணியாக போச்சுது. உண்மையானுக்கு ஒரு பெரிய அதுக்கு கவலை மாதிரி இவ்வளோ நாள் அழுதுட்டேன். ஆனால் எங்களோட மைண்ட் செட்டை மாற்றி அட்லீஸ்ட் அவை ஹெல்த்தியாக இருக்கிறேன். கடவுளை வந்து அட்லீஸ்ட் இந்த அண்ணா வந்து சந்தோஷமாக கல்யாணம் கட்டிட்டார். அவங்களோட குடும்பத்திலேயே ஒரு முதல் கல்யாணம் உண்டு, கல்யாணம் வீடு நடக்க அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ இந்த 2020 இவ்வளோ கன விஷயங்கள் நடந்திருக்கு, ஏதோ போய் கொண்டிருக்கு. இதுதான் என் லண்டன் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இப்போ சென்ட்ரல் லண்டன், நான் இப்போ லண்டனை விட்டு நான் இப்போ ஒரு மாதத்தியாலும் தள்ளி இருக்கிறேன். இந்த எங்களோட வீடு ஒரு சென்ட்ரல் லண்டனை விட்டு ஒரு மாதத்தியாலும் தள்ளி இருக்கிறேன். நான் இப்போ கன மாதமாக சென்ட்ரல் லண்டனுக்கே போகவே இல்லை. இப்போ ஃபெப்ரவரி, இப்போ சரியான குளிர், அன்றைக்கும் ஸ்னோ பெய்தது. நான் ஒரு வீடியோ போடுறதுல எங்களோட ஸ்னோ எப்படி இருந்ததுண்டு. ஹோப்ஃபுல்லி அடுத்த மாதம் கொஞ்சம் வெயிலாக இருக்கும், கொஞ்சம் கார்டனிங் செய்யலாம், அந்த சந்தோஷமும் இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் ராஸ்பெரிஸ் இப்போ வளர்க்க போகிறேன் கார்டனில். தக்காளியை வளர்க்குறதுக்கு யோசிக்கிறேன். அது மாதிரி சின்ன சந்தோஷம் தான். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி போகுது? நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? உங்களோட ஃபேமிலி சும்மா இருக்கீங்களா? கமெண்ட்ஸில் ஒரு கன்வர்சேஷன் ஒரு கமெண்ட் போடுங்களேன், எப்படி நீங்கள் இருக்கிறீங்க. ஐ வுட் லவ் டு கனெக்ட் வித் யூ. ஐ ரியலி என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் வீடியோ இன் தமிழ். And speaking to you guys in Tamil, I wanted to leave you with one last message, and that's to love your identity. And I'll see you in the next video. Cheerio. This is Bayswater. This is a District Line train.